But you have only cheese, no meat. No, no. Burak vaangi aache saapta solran ungalukku eppadi irukku appadina paakkuradhukku jaliya irukku. Fruits la romba cheap ga namm ooroda cheap bayangara idha irukkeenga ivlo neenga panam vaanga matekkranga orthodox church ga so valakkam pola irukadhu. வணக்கம், நான் குமார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. செர்பியாவில் இருக்கோம். செர்பியாவில் இருக்க நிஸ் அப்படிங்கிற ஒரு டவுனில் தான் இருக்கும். முந்தின எபிசோட்ஸில் தான் வந்து இப்போ செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செர்பியா கேபிட்டலான பெல்கிரேட்லேருந்து கிளம்பி நேற்று தான் வந்து நிஸ் வந்தோம். ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு 22 ஏப்ரல் நம்ம என்ன பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னா, போயிட்டு செர்பியாவில் பாரம்பரியமிக்க காலை உணவான புரக் அப்படின்னு சொல்கிறாங்க, அது சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம சுற்றி பார்க்க போகலாம். ஓகேவா? ஒரு ட்ரெடிஷ்னல் செர்பியன் கடைக்கு வந்திருக்கோம். இந்த புரக் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்ப இவங்க ரெகுலராக வந்து காலையில் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் நிறையா இருக்குது, இதெல்லாம் நம்ம ஊர் பப்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து மெயினாக வந்து மீசோ எல்லாமே வந்து இவங்க சாப்பிட்றதாங்க. புரக் பட் யூ ஹவ் ஒன்லி சீஸ், நோ மீட். ஓகே, பட் இட்ஸ் ஹாட், நோ டேஸ்டி. ஓகே, வா. நூறு தினம் இருங்க. 100, தேங்க்யூ. 100 தினம் உங்களுக்கு இந்தியன் மணிக்கு ஒரு 70 ரூபாய், 60 ரூபாய் டு 70 ரூபாய் வரும். இஸ் இட் ஓகே? இட்ஸ் 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 ஸ்டியர். அவ்வளோதாங்க, புரக் வாங்கியாச்சு, சாப்பிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து சாப்பிடுவோம் ஜாலியாக. சில இங்கே ஒரு சிக்கன் கடை நேற்று பார்த்தோம்ல, முந்தின எபிசோட்ஸில் பார்த்துட்டுமீங்க தெரியும். இன்றைக்கி ஏதோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இங்கே குட் ஃப்ரைடேங்க. நானே குழம்பிட்டேன், என்னடா போன வாரம் தான் வந்து இதில் மாண்டனகரோட குட் ஃப்ரைடே கொண்டாடினாங்க, இப்போ வந்து இங்கே மறுபடியும் குட் ஃப்ரைடேங்கிறாங்க, இந்த சண்டே ஈஸ்டருங்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது, இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து செர்பியாவில் வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ் தாங்க ஜாஸ்தி. ஸோ ஆர்த்தடாக்ஸ் கேலண்டரில் எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து இப்படி இப்படி ரோமன் கேத்தலிக்ஸ் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இது வருதுன்னு வைங்களேன், குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வருதுன்னா ஒரு வாரம் தள்ளி தான் வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து ஈஸ்டர் குட் ஃப்ரைடே வரும். ஸோ என்னடா அதனால தான் ஒரு நிமிஷம் குழம்பிட்டு, என்னடா வாரம் 2 தடவை குட் ஃப்ரைடே கொண்டாடுவாங்களா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இன்றைக்கி தான் இவங்களுக்கு குட் ஃப்ரைடே, அதனால் இங்கே ஒரு சர்ச்சில் வந்து களைகட்டுமாமா. ஒரு ஆர்த்தடாக்ஸ் கேத்தட்ரல் இருக்குது சர்ச்சு, செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. போய் செக் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகலாம். அங்க பாருங்க, திட்டு மாதிரி போட்டிருக்காங்க, உட்காந்து சாப்பிடுவோம் ஜாலியா. நடுவில் ட்ரெயின் போகுது பாருங்களேன், ட்ராக்கு பார்க்கறதுக்கே ஜாலியா இருக்குது. சுட சுடதான் இருக்கு பாருங்க, இதுதான் புரக். என்னென்ன புரக்னா ஒன்றும் இல்லைங்க, மேலே வந்து நம்ம ஒரு மாவு தான், உள்ளுக்குள்ளே வந்து சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து புரக். சாப்பிடலாமா? நம்ம ஊர் பப்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் தான். என்ன உள்ளுக்குள்ள நம்ம எடுத்துகிட்டு வெஜிடபிளோ சிக்கனோ போட்டிருப்பாங்க, எக்கோ போட்டிருப்பாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சுருக்காங்க, லேயர்ஸ் லேயர் லேயராக வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர் இருக்க முடியாது. ஓகேவா இருக்கு, நம்ம சாப்பிடலாம் பசிக்கு. இதுவரைக்கும் நான் இந்த புரக் சாப்பிட்டதே கிடையாது, டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. பாருங்க,
நடு இதுல ட்ரெயின் ட்ராக்க இங்க வந்து நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், எஸ் நியூ இயர் இருக்கு பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ். நியூ இயர் வந்து எல்லாருக்கும் சேம் தான் நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் வந்து 25 டிசம்பர் கொண்டாடுறாங்கல்ல ரோமன் கேத்தலிக்ஸ். ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் வந்து ஜனவரி 6-7 தாங்க கொண்டாடுறாங்க கிறிஸ்மஸை, 6th night-ம் 7th-ம். ஸோ அதுவே கேட்குறதுக்கே எனக்கு புது தகவலாக இருக்குது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், இது உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம். அவ்வளோதாங்க, புரக் சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்பலாமா அந்த சர்ச்சுக்கு? இந்த சோவியத் யூனியனு, இந்த ஃபார்மர் யூகோஸ்லோவியா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பார்க்கு இதுலலாம் பார்த்திங்கன்னா பெரிய வயசானவங்க நிறைய பார்க்க முடியும். ஜாலியாக உட்காந்துட்டு பீரோ இல்லைனா இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரிங்கோ வாங்கிட்டு ஜாலியாக அடிச்சிட்ருப்பாங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு அதுவும் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரியில் இருக்கும்போது எப்படி அந்த சர்ச்சுக்கு போகாமல் என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்த்துருவோமே. பாருங்கள், மக்கள் ஆனால் க்ரீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்களாம். நம்ம தான் அடிக்கடி அப்பப்போ தப்பாக கிராஸ் பண்ணிடுறோம். இங்கே பாருங்க சார், எதிர்பார்க்கவே இல்லை, காய்கறி மார்க்கெட்டுங்க. இங்கே பாருங்க, ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும் கண்டிப்பாக இங்கே ஃபார்மர் மார்க்கெட்டில் வாங்கினா. பாருங்க முட்டை கடை, ஹலோ, 1 egg, how much egg? $20, 20 ஒரு egg, 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 20 ஒர
ஸ்ட்ரீட். சும்மா வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப சீப்பாக இருக்கும் எனக்கு எங்கள் ரேட்டில் காய்கறியெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப சீப்புங்க, நம்ம ஊரோட சீப்பு. நம்ம அப்படியே சர்ச்சுக்கு போகலாம். ஸோ அப்படியே வந்துட்டு இருந்தேன், இங்கே பாருங்கள் எல்லாம் பெருசாக கூட்டம் நின்றுட்டுருக்காங்க, லைன் நின்று உள்ளே போகிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஊர் கறிக்கடைங்க, இது பிச்சர் ஷாப்பு பாருங்க, கறிக்கடை ப்ளஸ் சாசேஜ் கறி கறிக்கடை. ஸோ வந்துட்டு இருந்தோம், அப்படி காஃபி குடிச்சிட்டு போயிடலாம். காஃபி ஒன் காஃபி ஓகே. எஸ் சுகர் சுகர் எஸ் சுகர் போடாமல் எப்படிங்க குடிக்கிறது காஃபி? பால் தான் கிடையாது, இங்கெல்லாம் காஃபி அடிக்கடி குடிக்கிறாங்க. மெயினாக பால் ஊற்றிக்கிறதுல காலோட விடுங்க, சர்க்கரையும் கூட போடுறது கிடையாது, வெறும் காஃபி தான் குடிக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா. போஸ்னியாவில் அப்படி தான் குடித்தாங்க, செர்பியாவில் அந்த அளவுக்கு இல்லைன்னா. பாருங்கள் இங்கே காஃபி பீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, வித்தியாச வித்தியாசமான வெரைட்டி. இது கொஞ்சம் லைட் ப்ரௌனில் இருக்குது, இது நல்லா டார்க் ப்ரௌனில் இருக்குது, இது கொஞ்சம் மீடியம் ப்ரௌனில் இருக்குது. ஒரு நாலு காஃபி வெரைட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் இந்த காஃபி கடை இருக்கும்ல, கொட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க, வேணும் அரைச்சி தருவாங்க, இல்லை வந்து கொட்டையவே வாங்கிக்கலாம் அப்படின்னு. இங்கே இங்கே தான் அதே மாதிரி கடை தான் இது, பட் காஃபியும் செஞ்சு தராங்க, போட்டுட்ருக்காங்க பாருங்கள் பேக்கெட்டில் போட்டு. ஓ இங்கே அப்படியே அரைக்கிறாங்க பாருங்கள், இந்த மிஷின் வச்சுருக்காங்க, வெயிட் போட்டு அரைச்சி பவுடராக கொடுத்துட்றாங்க. காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. ஏ தேங்க்யூ. பயங்கரமாக இருக்குங்க, திக்காக ஏதோ வந்து சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி, சாக்லேட் மாதிரி இருக்கு. Okay, how much? Gratis. No. No, it's okay. No. No money? No. Thank you. Thanks a lot. You can't get money. Usually, I've seen this in Pakistan, but we have to get free coffee for tourists. Ah, 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 பயங்கர இதாக இருக்குங்க, இவ்வளோ காஃபி பவுடர்லாம் போடவே தேவையில்லை, லைட்டாக இருக்கணும் அப்படியே பயங்கர. எப்படி சொல்கிறது, ஒரு மூணு ஒரு காஃபி யூஸ்வலாக இருக்கிறதுல மூணு பவுடர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது, டைல்யூட்டாக இல்லாமல். சரி ஓகே, ரொம்ப தப்பு சொல்லக்கூடாது, நம்ம ஃப்ரீயாக வேறு கொடுத்துருக்காங்க, நம்ம குடிச்சிட்டே போகலாம். ஸோ வந்தாச்சுங்க சர்ச் பக்கத்தில், அங்கே இருக்க சர்ச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஒரு குட்டி பார்க்கு பாருங்கள், ஏகப்பட்ட பபுஷ்காஸ் என்னது நம்ம பால்டு மாதிரியே சொல்கிற வருது, பாட்டிமா எல்லாம் உட்காந்துருக்காங்க, இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பெல்கிரேடோட.
கேபிட்டல்லேருந்து எப்பவுமே சின்ன டவுனுக்கு போனால் தாங்க மக்கள் வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலுமே அங்கே அந்த அம்மா பாருங்கள், காஃபியெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட கார் நிற்கிது, உள்ளுக்குள்ளே வந்து ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துருவோம் என்னென்ன. ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுங்க, ஸோ வழக்கம் போல் இருக்காது. இந்த மேரி மாதா அந்த இதெல்லாம் இருக்காது, இயேசு மட்டும்தான் பிரதானம் இங்கே. பாருங்கள் ஒரு கிளாக், ஒரு பழங்காலத்து சர்ச்சுங்க இது. ஒட்டமன் எம்பையர் போனக்கப்புறம் இந்த சர்ப்ஸ் வந்து கிறிஸ்க் ஐ மீன் அவங்க ரொம்ப நாளாகவே இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒட்டமன் அதாவது டர்க்கிஷ்லாம் வந்து 19 செஞ்சுரியில் வெளியில் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த சர்ச் கட்டியிருக்காங்க 1873 or 78. அதில்ங்க இவங்க எல்லோரும் வந்து கேண்டில் வாங்குறதுக்காக லைன் நினைக்கிறாங்க. பாருங்கள் கேண்டில் வாங்கிட்டு வராங்க. பரவாயில்லைங்க, வீடியோ இருக்கலாம் அலோவ் பண்ணுறாங்க, யாருமே திட்டலை, வேண்டாம்னு சொல்லலை. அற்புதமாக கட்டியிருக்காங்க 18th century. பணம் வந்து டொனேஷன் மாதிரி அந்த இதில் போடுறாரு, போட்டுட்டு வந்து கும்பிட்டு சாமி கும்பிட்றாங்க. நம்மளும் கும்பிட்டுக்கலாம். ஸோ துக்க நாள் தான் இது குட் ஃப்ரைடே அப்படிங்கிறது. I am a YouTuber, a traveler from India. Okay. So I just want to take video of how people celebrating and, Good Friday. Yes, yes, okay. Yeah. So take a picture. Yeah, sure. அந்த படங்கள்லாம் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், கலர்ஸ் யூஸ் பண்ணி அந்த டோட்டல் ஸ்டோரியே வந்து படமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. மேபி கிறிஸ்டின்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த படம்லாம் எதுக்காக வரைஞ்சிருக்காங்க, ஒவ்வொன்றும் எதை அது குறிக்குதுன்னு எனக்கு தெரியல என்ன அப்படின்னு. இங்கெல்லாம் வந்து சொவினியர்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் கூட படம் அற்புதமாக இருக்கு. சர்ச்சு சவுத் ஆஃப் இந்தியா. ஓகே ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். யா, தேங்க் யூ. திஸ் இஸ் ஃபார் ரெசரெக்ஷன் ஆஃப் தி கிரைஸ்ட். ஓகே, ஸோ after the liturgy this they will bring here. Okay, the resurrection, so it's very special. It's like a tomb of Jesus Christ on Easter day, no, third day. Today is a Friday. Okay. So on a Friday, but also it's going to be resurrection. Okay. Like in the or the night. Okay. Midnight. So tonight a lot of people will be coming. Yes, it's yes. What time? 10 o'clock at night. 10 o'clock. Yes. I'll come again, sure. Okay, okay. You will come. Yeah, I'll come you again. Know how I to see. How to No, I don't know how to do, but I just take a video and see okay. how people are. Yes, yes. Thank you. So, this one, those are all the candles. Okay. The candles for the Christ. Okay. You know, as a sorry, that we are sorry because they put him on the cross. Yeah, yes. And what else? This is special, you can take the video like that. So you can see, this is the highest part of the church. Yeah. And it has the most energy. Yes. Yes. Okay. You know? Yeah. So now you have everything. All the saints are here. Okay. This is upstairs is the gallery. Okay. Everyone is coming to sing here. Okay. So, you know, persons who are singing. Okay. And it's going very nice. It's all live. Okay. Yeah. Right. Yeah. So that's all I can. Yeah, thanks a lot. Yes. For your help, and tonight sure for I'll come for celebration. Yeah, 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 yeah. Come. Okay. Thank you. Yeah, okay. Thanks a lot. You're welcome. Bye. Yeah, bye. இப்போ பாருங்கள், வந்து வந்து ஹெல்ப் பண்ணி சொல்லிட்டு போகிறாங்க. நைட்டு வந்து பெரிய இது இருக்குது, எல்லோரும் மக்கள்லாம் வருவாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ பார்க்கலாம், நம்ம நைட் மறுபடியும் வருவோம். லைன் நின்றுட்டுருக்காங்க.
வெளிய போலாமா? ஓகேங்க, அவ்வளோதான். சூப்பரான ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச், சர்பியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் வந்து பார்த்தாச்சு. எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பாருங்கள், அவங்களே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களாட்டிருக்கேன் அந்த பெண்மணி. ஸோ ரொம்ப தங்கமாக நடந்துக்கிட்டாங்க. வீடியோவில் எடுக்க வேண்டாம்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது. ரொம்ப ஹாப்பி. சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கி நம்ம வந்து சர்ச் வந்து பார்த்தாச்சு. அதுவும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுங்கிறது கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ரோமன் கேத்தலிக்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க, சிஎஸ்ஐ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆர்த்தடாக்ஸ், செர்பியன் ஆர்த்தடாக்ஸ் இப்படி தாங்க இருக்கும்.